என்ன போல் வாழ்க்கை நம்ம சில சமயம் ஆக்ட் படிச்சிடோம் படிக்கும் போது இது எங்கேருந்து வந்தது எப்படி இது ஆக்டா மாறும் அப்படின்ற பர்பஸ் நம்ம சில சமயம் தெரியாமல் படிப்போம் அதுக்குதான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ நீங்க பிகாமாக இருக்கலாம் இல்ல சிஏ சிஎம்ஏஸ் ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல ஸ்டூடெண்டா இருக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் யாரா இருந்ததுனாலும் திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஏன்னா எப்படி ஒரு பில் ஆக்டா மாறும் முதல்ல பில்னா என்ன பில் இஸ் நத்திங் பட் லா தட் இஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட் ஒரு லா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல நமக்கு தெரிய வேண்டியது ரெண்டு இருக்கு ஒன்னு லோயர் ஹவுஸ் அப்படிங்கிறது லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் யாரோ மார்க் டவுன் போட்டிருக்கேன் இன்னொன்னு அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ராஜ்யசபா சோ லோக்சபாக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு பேரு ஹவுஸ் ஆஃப் பீப்புள் ராஜ்யசபாக்கு இன்னொரு பேர் இருக்கு அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ நம்ம லா தட் இஸ் பாஸ்ட் இன் அ பார்லிமெண்ட் பில் பில் எப்படி ஆக்ட் ஆமாறோம் முதல்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் லோக்சபா அதாவது லோயர் ஹவுஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் பீப்புளோட அப்ரூவல் நமக்கு முக்கியம் இது ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ லோக்சபா லோயர் ஹவுஸ் பண்ணி முடிச்சோடனே அடுத்தது அப்பர் ஹவுஸ் அப்ரூவல் ஆஃப் அ ராஜ்யசபா இது ரெண்டு அப்ரூவல் முடிஞ்சக்கப்புறம் பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வேணும் அசன்ட் அப்படின்னா அப்ரூவல் அவங்களோட அப்ரூவல் இருக்கணும் அப்புறம் அஃபிஷியல் கெசட் ஆஃப் இந்தியா நம்ம ஒரு பேரு மாற்றணும்னா கூட கெசட்டில் மாற்றணும்னு சொல்லுவோம் அப்போ அஃபீஷியல் கெசட்னா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணுவாங்களோ அதை கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி எல்லாருக்கும் நோட்டிஃபை பண்ணணும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் இது மாதிரி ஒன்று வந்திருக்கு அப்படின்னு அப்புறம் அதோட டேட் நோட்டிபிகேஷன் எஃபெக்டிவ் டேட் எண்ணிலேந்து இது செயலுக்கு வருது அப்படிங்கிற எஃபெக்டிவ் டேட் நோட்டிபிகேஷன் வரணும் இந்த ஆறு விஷயம் இருந்ததுன்னா எந்த பில்லும் ஆக்டா மாறலாம் ஆனா எந்த பில்லும் ஆக்டா மாறணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஆறும் நடந்தா மட்டும்தான் பில் ஆக்டா மாறும் சோ நான் குயிக்லி ஐ வில் அகைன் டச் ஆன் ஒரு லா பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு பேரு பில் அந்த பில்ல லோக்சபா ஃபர்ஸ்ட் லோயர் ஹவுஸ் ஆர் ஹவுஸ் ஆஃப் பீப்பிள் அப்ரூவ் பண்ணணும் அடுத்தது அப்பர் ஹவுஸ் ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்ற ராஜ்ய சபா அப்ரூவ் பண்ணணும் ப்ரெசிடெண்ட்டோட அசென்ட் அப்ரூவல் இருக்கணும் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ண நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் கெசட்டில் இது உள்ள எழுதப்படணும் அடுத்தது எஃபெக்டிவ் டேட் நோட்டிஃபிகேஷன் அதோட டேட் என்ன அப்படிங்கிற எஃபெக்டிவ் டேட் இன்னிலேருந்து தான் செயலாக்கத்துக்கு வருது அப்படிங்கிறதுக்கான